ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது HTML-ல ஃபார்மை பற்றி பார்க்க போகிறோம். ஃபார்மில் 7 காம்போனன்ட்ஸ் இருக்குது. லேபிள், பட்டன், டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட் ஏரியா, செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன், மெனுஸ், இந்த மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது ஃபார்மில். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் இன் டெப்த்தாக பார்க்கலாம். அடுத்த ஒரு டியூட்டோரியல்ஸில் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லேபிள் அண்ட் டெக்ஸ்ட். ஓகே, லேபிள்னா என்ன? இது இந்த இது வந்து என்னென்னா எடிட் ப்ளஸ் அப்படிங்கிற எடிட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது HTML வந்து இதுலேயே நம்ம டைப் பண்ணி இதுலேயே நம்ம ரன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா அப்படியே ரன் ஆகும். திரும்ப கண்ட்ரோல் இ கொடுத்தா பேக்கில் வந்துடும். ஸோ இதில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லேபிளை வந்து இன்புட் ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். லேபிள் இன்புட் ஸ்ட்ரிங், இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட். முதல்ல ஃபார்மில் வந்து பாடி கீழே ஃபார்ம் டேக் கீழே தான் வந்து லேபிளில் இன்புட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு. அந்த டெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ சைஸ் இருக்கணும் அதோடைய வேல்யூ. ஓகேங்களா, லேபிள் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை வந்து நான் ஒரு லேபிளில் கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது எப்பயுமே ஃபார்ம் வந்து பாடிக்கு கீழே தான் வரணும், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும். கண்ட்ரோல் இ கொடுத்த உடனே அவுட்புட் பார்க்கலாம். இப்போ இன்புட் ஸ்ட்ரிங், நம்ம எந்த ஒரு இன்புட் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். இங்கே மேலே இருக்கிற இந்த இன்புட் ஸ்ட்ரிங்குன்றது தான் வந்து லேபிள். இதுக்கு கீழே இருக்கிற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ். அதுக்கு தான் நம்ம அது அந்த வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். அதோடைய சைஸ் அந்த பாக்ஸில் 25 கேரக்டர் தான் இருக்கணும் அப்படின்னா 25. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கேரக்டர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வேல்யூன் இருக்குது. இப்போ வேல்யூ நான் இப்போ டிஃபால்ட்டாக எதுவும் கொடுக்கல, நம்ம டைப் பண்ணும்போது அந்த வேல்யூ அது எடுத்துக்கும். அப்படி இல்லாமல் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் விஜய் அப்படின்னு கொடுத்துட்டேன். விஜய்னு கொடுத்துட்டோடனே இதை ரன் பண்ணிங்கன்னா விஜய்னு டிஃபால்ட்டாக இந்த இடத்துல விஜய்ன்றது வந்துடும். ஓகேங்களா, அதுக்கு தான் அந்த வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக நம்ம பிளாங்காக விட்டுடணும். இதுதான் வந்து லேபிள் அண்ட் டெக்ஸ்ட்டு. செகண்ட் ஒன் வந்து நம்ம பார்க்க போகிறது செக் பாக்ஸ். செக் பாக்ஸ்னால் என்னென்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபார்ம்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரியான செக் பாக்ஸ் ஆப்ஷன்லாம் நிறைய இருக்கும். இந்த செக் பாக்ஸில் என்னென்னா நம்மளுக்கு எத்தனை நம்மளுக்கு ஒத்து போதோ அது எல்லாமே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் தி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு அங்கே கொடுத்துருக்காங்க. செலக்ட் தி ஃப்ரூட்ஸ், எனக்கு மேங்கோ பிடிக்கும், ஆப்பிளும் பிடிக்கும், ஆரஞ்சும் பிடிக்கும், கோவாவும் பிடிக்கும், எல்லாமே பிடிக்குன்னா எல்லாத்தையுமே நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். இல்லை நம்ம எது வேணால் ஒன்று வேணுமாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், ரெண்டு வேணாலும் சரி, எத்தனை ஆப்ஷன் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து செக் பாக்ஸில். அதுக்கான கோடிங்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி ஃபார்ம் டேக்கில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபார்ம் டேக்கு ஃபார்முக்கு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம். இப்போ நேம் வந்து செக் பாக்ஸ் ஃபார்ம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒரு டிவிஷனுக்குள்ளே நான் போட்டுக்கிறேன். டிவிஷன்னா என்ன அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலேஜில் ஐடி டிபார்ட்மெண்ட், சிஎஸ்சி, IEEE அவங்கக்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி இந்த டிவிஷனுக்குள்ளே இருக்கிற இந்த டாக்ஸ்லாம். இப்போது இந்த டிவிஷனுக்குள்ளே வர எல்லாமே எப்படி இருக்கணும், சென்டரில் வர மாதிரி நான் அலைன் பண்ணியிருக்கேன். டிவிஷனுக்குள்ளே இருக்கிற இந்த கண்டென்ட்டெல்லாம் சென்டரில் வரணுன்றதுக்காக அதை அலைன் பண்ணியிருக்கேன். அலைன் இஸ் ஈக்குவல் டு சென்டர்னு கொடுத்தனா சென்டரில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த சென்டர் நான் கொடுக்கலனா கூட, இந்த இடத்துல நான் கொடுக்கலனா கூட அது சென்டரில் தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பி போல்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சேவ் பண்ணிக்கிறேன். போல்டுன்னு கொடுத்துட்டேன். இப்போது இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா டெக்ஸ்ட்டு முன்னாடி பார்த்த ப்ரீவியஸாக பார்த்த அந்த எக்ஸாம்பிளுக்கு வரும் டெக்ஸ்ட்டு. இப்போ நம்ம பார்க்குறது செக் பாக்ஸ். ஸோ இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு செக் பாக்ஸ். அதோடைய நேம் சும்மா நீங்கள் ஏதாவது ஒரு நேம், ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் நேமு. அதோடைய வேல்யூ வந்து மேங்கோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு பராமீட்டர், நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இதெல்லாம் கொடுக்குறோம். அதுக்கப்புறமேட்டு செக்டு இஸ் ஈக்குவல் டு செக்டு அப்படின்னு நான் அங்கே கொடுத்துருக்கேன். இது எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா, டிஃபால்ட்டாக இந்த மேங்கோன்ற
அந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் இ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோன்றது இங்கே கிளிக் ஆகிருக்கு, ஓகேங்களா? கண்ட்ரோல் இ. டிஃபால்ட்டாக அந்த மேங்கோன்றது அங்கே கிளிக் ஆகிருக்கு. ஸோ அது இல்லை இருக்கக்கூடாது அப்படின்னா சிலது வந்து டிஃபால்ட்டாக அந்த ஆப்ஷன்லாம் வந்து கிளிக் ஆகிருக்கும். ஒரு சில ஆப்ஷன்லாம் இப்போ கட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன், இப்போ எதுவுமே கிளிக் ஆகலை, ஓகேங்களா? கண்ட்ரோல் வி, செக்டு இஸ் ஈக்குவல் டு செக்டு அப்படின்னு கொடுத்துட்றோம். இப்போது ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேங்கோன்றது இங்கே கிளிக் ஆகிருக்கும், ஓகே. அதுக்கப்புறம் அங்கே டிஸ்பிளேயில் செக் பாக்ஸ் அந்த பாக்ஸ் பக்கத்தில் என்ன டிஸ்பிளே ஆகணுமோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணி, நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் அங்கே வரும். இப்போ நாங்கள் மேங்கோன்னு டைப் பண்ணால் தான் அங்கே மேங்கோன்னு வரும். இங்கே நான் இங்கேயும் நான் ஆப்பிள் அப்படின்னு டைப் பண்ணுறேன்னா அவுட்புட்டில் ஆப்பிள் தான் வரும், ஓகேங்களா? இங்கே டைப் பண்ணுறது தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓ, ஸோ இது இதுதான் வந்து இங்கே டைப் பண்ணுறது தான் வந்து அங்கே வரும். மற்ற இது உள்ளே இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் போடுறோம். இந்த இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் செக் பாக்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை கொடுத்தா மட்டும்தான் அங்கே வந்து அந்த பாக்ஸே ஓப்பன் ஆகும். அதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், ஆப்பிள், ஆரஞ்சு, கோவான்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு எத்தனை ஆப்ஷன் வேணுமோ அத்தனை ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிவ் டேகை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன், ஃபார்மை க்ளோஸ் பண்ணிட்டேன். கண்ட்ரோலி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா செலக்ட் தி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரியான செக் பாக்ஸ் ஆப்ஷன் வரும். உங்களுக்கு எது எது வேணுமோ அதெல்லாம் கிளிக் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த ஃபார்ம், இந்த ஃபார்ம் அந்த ஹெச்டிஎம்எல் இருக்கிற இந்த ஃபார்ம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, எந்த ஒரு ஆன்லைன் ஃபார்ம் எடுத்தாலும் இதை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக தான் இதெல்லாம் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரேடியோ பட்டன். செக் பாக்ஸ் பார்த்தோமா, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேடியோ பட்டன். ரேடியோ பட்டன் முதல்ல என்னென்னு பார்த்தலாம், அவுட்புட் பார்த்து அவுட்புட் பார்த்தலாம். இதுதான் வந்து ரேடியோ பட்டன். ரேடியோ பட்டனில் இது வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின் மாதிரி, ஏதாவது ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஒரு கொஸ்டினுக்கு நாலு ஆப்ஷன் இருந்ததுன்னா ஒன்று தான் செலக்ட் பண்ணுற மாதிரி, ஒரு இதில் ரேடியோ பட்டன்ஸில் ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபார்ம் ஃபில்லிங்கில் செக்ஸ் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஒன்லி மேல் இல்லைனா ஃபீமேல் ரெண்டு விதத்தில் ஏதாவது ஒன்று தான் கிளிக் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் வந்து இந்த ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அதுக்கான கோடிங்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பாடி கீழே ஃபார்ம் டேக் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபார்ம் டேக் வந்து ஒரு நேம் கொடுத்துருக்கேன். நேம் வந்து என்ன, ரேடியோ அப்படின்ற ஒரு நேம் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டிவிஷன், ஒரு டிவிஷன் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த டிவிஷனுக்குள்ளே எப்படி வரணும், லெஃப்ட் கார்னரில் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக லெஃப்ட் கொடுத்துருக்கேன். சென்டரில் வேணுனா சென்டரு, ரைட்டில் வேணுனாலும் ரைட்டரு, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அலைன் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போது செலக்ட் தி ஃப்ரூட் விச் யூ லைக் தி மோஸ்ட் அப்படிங்கிறத போல்டு டேக்கில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு ரேடியோ, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இதை கொடுத்தா மட்டும்தான் அங்கே ரேடியோ ரேடியோ பட்டன் அங்கே வரும். இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு ரேடியோ, நேம் ஈக்குவல் டு குரூப் ஒன், வேல்யூஸ் ஈக்குவல் டு மேங்கோ. இதெல்லாம் வந்து இதெல்லாம் இந்த பேராமீட்டர்ஸ்லாம் எதுக்காகனா நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக, ஓகேங்களா? ஃப்யூச்சர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ் ஆகும். இங்கே கொடுக்குறது தான் வந்து டிஸ்பிளேல தெரிய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு ரேடியோ அப்படின்னு கொடுத்தோன்னா அங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மேங்கோ, ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ் இந்த மாதிரி நிறைய பட்டன்ஸ் நான் வந்து ரேடியோ பட்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபார் இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி செகண்ட் ஒன்றுக்கு செலக்ட் ஃப்ளவர் விச் யூ லைக் தி மோஸ்ட், அதுக்காகவும் அதுக்கும் நிறைய ரேடியோ பட்டன்ஸ். இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு ரேடியோ, அதை நேமு, வேல்யூ, இது எல்லாமே வந்து பராமீட்டர்ஸ், இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், மேண்டிடரி கிடையாது. உங்களுக்கு வேணால் மட்டும் கொடுத்துக்கலாம், இல்லைனா தேவையில்லை. அப்புறம் இது இந்த க்ளோஸ் பண்ணிட்டாகிறதுக்கு அப்புறம் இந்த ரோஸ், இந்த லோட்டஸ், இதெல்லாம் கொடுக்குற இதுதான் வந்து டிஸ்பிளேயில் வந்து அவுட்புட்டில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும், ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ ஒரு க்வெஸ்சன் பேப்பர், ஆன்லைன் க்வெஸ்சன் பேப்பர் வந்து நம்ம ரெடி பண்ணாலும் இந்த மாதிரியான ஆப்ஷன்களை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க. கண்ட்ரோல் இ ரன் பண்ணுறதுக்கு, எடிட் ப்ளஸில் ரன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் இ, இதுதான் வந்து இதோடைய அவுட்புட். எது வேணுமோ எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிற மாதிரி, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட் ஏரியா. ஓகே, ஒன்றும் இல்லை, டெக்ஸ்ட் ஏரியானா என்னன்னாக்கா, இப்போது நிறைய வெப்சைட்டில் அவங்க வெப்சைட் பார்த்தினா கமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம், கமெண்ட்ஸ் கொடுக்க சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. அந்த கமெண்டுக்கு ஒரு